வெல்கம் டு சந்திரமாஸ். ஸோ அக்னிபத் ஸ்கீம்ல ஆர்மியில் பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து ஆர்மியோட அஃபீஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்மியில் இருக்கக்கூடிய ஜிடி, டெக்னிக்கல், கிளர்க், ட்ரேட்ஸ்மேன் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து என்ன ஏஜ் இருக்கணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்னும் ஹைட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போதைக்கு ஏஜ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏஜ் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 17லிருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கலாம். 23 அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வருஷம் நடக்க போற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அடுத்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 21 அப்படிங்கறது தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி ஆல் ஆர்ம்ஸ் அப்படிங்கக்கூடியது. ஓகே, அதாவது ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். 10th டோட்டலா ஓவராலா பாத்தீங்கன்னா 45% இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து 33% இருக்கணும். இது வந்து ஜிடிக்கானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆல் ஆர்ம்ஸ் அப்படிங்கக்கூடியது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அவியேஷன் அண்ட் அம்யூனேஷன் எக்ஸாமினர். ஸோ அதாவது டெக்னிக்கலுக்கு வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 10th+2 முடிச்சிருக்கணும். அதுல +2ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் இருந்திருக்கணும். ஓகே, சயின்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருந்திருக்கணும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருந்திருக்கணும். இந்த 4 சப்ஜெக்ட்லயும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட்லயுமே 50% மினிமம் ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஓவரால் பர்சன்டேஜ், ஓவரால் உங்களோட டோட்டல் வந்து 40%க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா டெக்னிக்கலுக்கு நீங்க எலிஜிபிள். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிளர்க்கு. ஸோ கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10th+2 முடிச்சிருக்கணும். இதுல வந்து +2ல வந்து எந்த ஸ்ட்ரீம்னாலும் படிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் எந்த இதுனாலும் படிச்சிருக்கலாம். இதுல வந்து டோட்டலா ஓவராலா 60% மார்க் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். ஸோ புரிஞ்சுக்க முடியாது. டோட்டல் ஸ்கோர்ல வந்து 60% இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 50% இருக்கணும். அடுத்ததா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் கண்டிப்பா இருக்கணும். இங்கிலீஷ்ல 50% எடுத்திருக்கணும். அடுத்ததா மேத்ஸ், அக்கௌண்ட்ஸ், புக் கீப்பிங் இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதுலயுமே வந்து 50% எடுத்திருக்கணும். இந்த 3ல ஒன்று கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதையுமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளர்க், அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, ஸ்டோர் கீப்பருக்குமே இதே எலிஜிபிலிட்டி தான். அடுத்ததா ட்ரேட்ஸ்மேன். ட்ரேட்ஸ்மேன்ல 10th பாஸ் லெவல்ல இருக்கக்கூடியது ஆல் ஆர்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதுமானது. ஓவரால் வந்து 33% எடுத்திருந்தா போதுமானது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 33 எடுத்திருக்கணும். ஸோ நீங்க வந்து பாஸ் ஆயிருக்கணும், அவ்வளவுதான். அடுத்ததா 8th பாஸ்ல இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து 8th மட்டும் முடிச்சிருந்தா போதும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 33% எடுத்திருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த 21லிருந்து 23 வயசு அப்படிங்கறத வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான், 2022-23 கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ரேலிக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கறதுமே வந்து எந்த டேட்டை வச்சு பாக்குறாங்க, அதாவது இப்ப 1/8/22 அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ரூஷியல் டேட்டை சொல்லுவாங்க. அது வந்து அபிஷியலா ரெக்ரூட்மெண்ட் ரேலிக்கான நோட்டிபிகேஷன் வர்றப்பதான் தெரியும் இந்த டேட்ல இந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்னு. இப்போதைக்கு வந்து இவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த டேட் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் ஆர்மியில இருந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து இன்னும் வரப்போற அப்டேட் எல்லாமே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அக்னிபத் ஸ்கீம்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.